அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் அறிவுமதி பேசுகிறேன். உலக தமிழ் குழந்தைகளுக்கான தமிழில் ஒரு பிறந்தநாள் பாடல் உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்க தலைவராக இருக்கின்ற பரிவளாகம் பார்த்தசாரதி ஐயா அவர்கள் அந்த பிறந்தநாள் பாடலை இசையமைத்து தாருங்கள் என்று கேட்டார்கள். அந்த தளத்தில் நான் எழுதிய ஓர் எளிய இனிய குறும்பாடலை தம்பி இசையமைப்பாளர் அருள் கரோலி அவர்கள் இனிய மெட்டில் இசையமைக்க, உன்னி கிருஷ்ணன் என்ற உலகம் தெரிந்த பாடகருடைய மகள் செல்வி உத்ரா உன்னி கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய இனித்த குரலில் பாட உலக தமிழ் குழந்தைகளுக்கான பிறந்தநாள் பாடல் பரிசாக நாங்கள் அளிக்கிறோம். கேட்டு மகிழுங்கள். உங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாக்களில் இந்த பாடலை பயன்படுத்தி தமிழை வளம் பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. இப்போ இந்த பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் முகநூல் மற்றும் ட்விட்டரில் இது வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று 1 கோடி பேருக்கு மேல் இது கடந்த 5 நாட்களில் சென்று சேர்ந்துள்ளது. பேரவையில் வெளியிடப்பட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் யாரையாவது கூப்பிட்டு தமிழில் பிறந்தநாள் பாட்டு வந்திருக்காமே அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 முறை அவங்களை கிராஸ் பண்ணி போயிருக்கோம். அந்த இது 3 முறை அவங்களை கடந்து போயிருக்கோம். இது வளர்ந்து வரும் நவீன வாழ்வியலை தமிழ்படுத்துதலுக்கான ஒரு முதல் முயற்சி. நம்ம எத்தனை ஆங்கிலத்திலேயே பேசி இது பண்ணிகிட்டு இருக்கோமே, அதுக்கு தமிழ்படுத்தலான்னு ஒரு சிறிய முயற்சி. அது வெற்றி பெற்றிருக்கிறது, மக்கள் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான தொலைக்காட்சி, இப்போ தொலைக்காட்சிகள்லாம் பிறந்தநாளில் அதை பயன்படுத்துகிறதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஊடகங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. தினமணி, தினகரன் என்று பல்வேறு ஹிந்து எல்லா பத்திரிகைகளையும் வந்துருச்சு. இப்போ அடுத்ததா, இது ஏன் வந்து இங்கே நம்ம ஒவ்வொரு தமிழ்ச்சங்கத்துலையும் ஒரு ஒரு தமிழ் பள்ளியும் இதை வெளியிட்டு நம்ம அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இதை பண்ணுறோம். இன்னைக்கு 2 கேள்வி வந்திருக்கு இந்த பாட்டிலேருந்து. ஒன்று, இது ரொம்ப சுருக்கமாக இருந்தால் நல்லா இருக்குமே, இவ்வளோ மியூசிக் இருக்குது, இவ்வளோ வரிகள் இருக்குது, திரும்ப திரும்ப கவிதைங்கிறதுனால பாடுறோம், சுருக்கமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு இது. அடுத்ததா, என் பையனுடைய பேரை எங்கே சேர்க்கறது? ஏன்னா நாங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே டு ராஜா, ஹாப்பி பர்த்டே டு ரம்யான்னு நம்ம பேசி பழகிட்டதுனால எப்படி அதை வந்து தமிழ்படுத்துறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பாடல் தான் இந்த மாதம் பிறந்த அனைவருக்குமாக இந்த பாடல் வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்க மேடையிலே இந்த பாடல் அர்ப்பணிக்கப்படுகிறது. இது நாளை முதல் உலகமெங்கும் பரவும். நன்றி. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும்.
இந்த பாடல் முடிந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஜா ரம்யா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வரியில் அதை சொல்லிக்கலாம். அதனால் உங்களுடைய பெயரும் அதில் சேர்க்கும், உங்கள் குழந்தைகளுடைய உங்களுடைய பெயரும் அதில் சேர்க்கப்படும். இந்த வெர்ஷன் இந்த ஒரு இது ரொம்ப சிறிய பாடலாக இருக்கும், அதை வெளியிடுவதற்காக தான் இந்த முயற்சி. நன்றி, வணக்கம். பிறந்த அனைவருக்குமாக இங்கே இந்த பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது.